தகப்பன் மொழி பேசுகின்ற அத்தனை தமிழ்ச் சொந்தங்களுக்கும் கரிகாலனுடைய வணக்கம். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் அனைத்து இரத்த சொந்தங்களுக்கும் இனிய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்களை முகத்தரை வலையொலியின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் கதைக்கு இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், நான் சொன்னேனே உலகெங்கும் பரவி வாழக்கூடிய இரத்த சொந்தம், அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம். ஏனென்றால் உலகம் முழுவதுமே பரவி வாழ்கிறார்கள், தமிழர்களும் பரவி வாழ்கிறார்கள், இஸ்லாமியர்களும் பரவி வாழ்கிறார்கள், இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அத்தனை பகுதிகளிலும் தமிழர்களும் வாழ்ந்து வருகிறார்கள். அப்போது தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கான ஒரு தொடர்பு என்பது இன்னும் ஒரு ரகசிய தொடர்பாகவே இருக்குது. ஏன் ஆயிரம் தான் இருந்தாலும் இஸ்லாமியர்களும் தமிழர்களும் ஒற்றுமையாகவே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இன்னுமே இருக்குது. நீ நல்லா பார்த்தீங்கன்னா, இந்திய பெருநிலத்தில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது, அனைத்து மாநிலங்களுக்குமே வந்து அந்த மாநில மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கான தொடர்பு வந்து அந்த அளவுக்கு வலுப்பெற்றுதானா? இல்லை, ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கான தொடர்பு. ஆனால் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, தமிழகத்தில் இந்து முஸ்லீம் நட்பு அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அது இந்து முஸ்லீம் நட்புன்னு சொல்லக்கூடாது, அது தமிழர் ஒற்றுமை அப்படின்னு தான் சொல்லணும். அதை தான் நீங்கள் பேச போகிறோம். எதற்காக இந்த தமிழர் இஸ்லாமியர் ஒற்றுமை வந்து இன்னும் இருக்குது, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறவு என்ன அப்படின்றத வந்து நான் இன்றைக்கி கட்டுடைத்து சொல்ல போகிறேன். அதனால் என்பான சொந்தங்கள், இந்த காணொலி எவ்வளோ நீளம் போயிருந்தாலும் பரவாயில்லை என்று முழுமையாக பாருங்கள். அதுவரை நம்மளுடைய முகத்திரை வலையொலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இது வரலாறு ரீதியான ஒரு உண்மையை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வாங்க. ஏன்னா வரலாறு ரீதியான உண்மை அப்படின்போது சில உண்மை செய்திகள் வந்து வரலாற்றில் மறைக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் அடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்பட்டால் பெரும் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றதால அந்த வரலாறுகள் கடத்தப்படலை. குறிப்பாக சொல்ல போனால், நம்மளுடைய கட்டபொம்மனை பற்றி பேசிய புத்தகங்கள் எதுவுமே நம்மளுடைய அழகுமுத்துக்கோனியும் தீரன் சின்னமலையும் பற்றி பேசலை இல்லைங்களா. வரலாறுகள் மறைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள். அது மாதிரி ஒரு சில விஷயத்தை பார்க்கணுன்னா, இந்த ராமாயணம் மகாபாரதம்னுவாங்க, இதை இதிகாச தொடர்கள்னுவாங்க, இதிகாச கதை அப்படின்வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உண்மை கதை, அதில் கட்டுக்கதைகளை சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அது ஒரு கட்டுக்கதை, அதில் உண்மைகளும் இருக்கணும்னு சொல்லலாம். அதான் உண்மை. ஏனென்றால் இது வந்து பார்ப்பனித்தால் உருவாக்கப்பட்டது, பார்ப்பனித்தால் மேற்பட்டது, அது வந்து முழுமையாக உருவாக்கப்பட்டதில்ல, பார்ப்பனித்தால் திரிக்கப்பட்ட ஒரு உண்மை வரலாறு தான் இந்த ராமாயணம் மகாபாரதன்ற கதை. சரி, இதற்கும் ராமாயணம் மகாபாரதத்துக்கும் தமிழர் இஸ்லாமியர் ஒற்றுமைக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா, ராமாயணத்துக்கு இல்லை ஆனால் மகாபாரதத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏனென்றால் நீங்கள் வந்து ஆதிக்குடியிலிருந்து நம்மளுடைய தமிழர்னு மனித குல வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அப்படியே நம்ம மலை, அப்படியே முல்லை, அப்படியே மருதம், நெய்தல், இப்படி தான் மனிதர்களுடைய வரலாற்று தொடர்புன்றது இருக்குது. அந்த வகைகளை பார்க்கும்போது நம்மளுடைய ஆதிப்பாட்டன் சிவன் அப்படின்னு சொல்கிறோம், அதன் பிறகு முப்பாட்டன் முருகன் சொல்கிறோம். இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வாழ்ந்த நம் இனக்குழுவோட தலைவர்கள் சரிங்களா. இந்த வழியை பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்கூடிய மக்கள் அவங்க வந்து மேச்சல் சமூகத்தினை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க வந்து அசைவ பிரியர்கள் தான், ஏனென்றால் அவர்கள் விவசாய நாடுகளாக இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடு மாடு இது மாதிரி மேச்சல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. காடுகள் இருக்குது, காடுகளில் மலையில் தங்கியிருக்கிறாங்க, காடுகளில் மேய்க்கிறாங்க சரிங்களா. இந்த மேச்சல் சமூகத்தினர் சேர்ந்தவர்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறாங்க. விவசாயன்றது வந்து உருவாக்கப்படுது, நம்மளுடைய முப்பாட்டன் முருகனால் தான் உருவாக்கப்படுகிறது. அந்த வரலாற்று உண்மைகளை நம்ம வந்து உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். என்னென்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இலங்கையில் கதிர்காமம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த கதிர்காமம்ன்ற பகுதியில் தான் முதல் முறையாக முதல் விவசாயியான நம்மளுடைய முருகன் வந்து விவசாயத்தை தொடங்கினார் அப்படின்றது வரலாற்று உண்மை, ஆனால் மறைக்கப்பட்ட ஒரு செய்தி சரிங்களா. அந்த விவசாயத்தை தொடங்கின பிறகு, விவசாயம்னா நம்ம ஒரு பூர்வீக ஒரு தொழிலாக ஆன பிறகு, அந்த விவசாயத்தை மேற்கொண்டு ஒரு சில மன்னர்கள்னு சொல்லலாம், ஒரு சில இனக்குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களாம் பாண்டியர்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகாபாரத கதையில் என்ன சொல்லியிருப்பாங்க, பாண்டவர்கள் கௌரவர்கள் அப்படின்னு இருக்குல்ல, இது திரிக்கப்பட்ட கதை. உண்மை வரலாறுனா பாண்டவர்கள் இல்லை அது பாண்டியர்கள், கௌரவர்கள் இல்லை அது குறவர்கள். ஏன்னா குறவர்கள் அப்படின்னும் போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்த அந்த மேச்சல் சமூகத்தினர். இவங்களுக்கு என்ன சண்டை அப்படின்னும் போது, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கு என்ன சண்டை, திரௌபதி தான். அதே தான் இதுலேயும் பங்காளி சண்டை, ஒரு பொண்ணுக்காக சண்டைன்னுவாங்க, அது உண்மை கிடையாது. பங்காளி சண்டை நிலத்துக்கான சண்டை, திரௌபதி அப்படின்றது ஒரு பெண் இல்லை அது நிலம், தரைபதி அப்படின்ற வார்த்தையை தான் திரௌபதி என்று மருவி சொல்லாடல் ஆனது. இப்போ வெளிப்படையாக பார்க்கணுன்னா, ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு கதைக்கணும்னு வச்சிங்களேன், நான் ஏற்கனவே ஒரு காணொலி பதிவேற்றம் பண்ணியிருந்தேன், அந்த திரௌபதி கர்ணன் சர்ச்சை அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது, திரௌபதியும் உண்மையான ஆள் கிடையாது, கர்ணனும் உண்மையான ஆளும் கிடையாது, பொய்யான விஷயத்துக்கு எதுக்குடா நம்ம ரெண்டு பேரும் வந்து சாதி சமூக ரீதியாக பிரிஞ்சு சண்டை போடணும் அப்படின்னு ஒரு காணொலி நான் பதிவு பண்ணியிருந்தேன், அது யூடியூப் நிறுவனம் தூக்கிடுச்சு. சரி, இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட அதை பகிர்ந்துக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த மேச்சல் சமூகத்தினர் வந்து விவசாயம் நாடாதவர்கள், இவர்களும் மேய்ச்சல் அப்படியே காடு மலை இப்படின்னு வாழ்கின்ற அந்த மக்கள், அதாவது குறவ மக்கள், அந்த கோனார் மக்கள். இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த விவசாய குடிகள் இருக்காங்களே, விவசாய குடிகள் என்ன பண்ணுறாங்க, அப்போ வெறும் காடுகள் தான், அந்த காடுகளை அழித்து தான் விவசாய நிலங்களாக மாற்றுறாங்க. அப்படி காடுகளை அழித்து விவசாய நிலங்களாக மாற்றும் போது இந்த மேய்ச்சல் சமூகத்தினருக்கு வந்து அவங்களோட மேய்ச்சல் வந்து காடுகளில் தான் மேய்க்கிறாங்க. அப்போ காடுகளை அழிக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல, அதனால் அந்த நிலத்திற்காக இவர்களும் விவசாயத்தை நாடுகிறார்கள், இவர்கள் வந்து அது காடுகளாகவே இருக்கணும்
அப்படின்னு இருக்கும்போது இவங்களுக்குள்ளே இருந்தால் அந்த மோட்டிவ் சண்டை ஆகுது. அந்த சண்டையைத்தான் மகாபாரத போர், அந்த மகாபாரத போர் தான் மகாபாரதம் பிரித்து வேறு வேறு மாதிரியெல்லாம் கதையை கட்டி விட்டாங்க. அது அப்பாற்பட்ட விஷயம் சரிங்களா. இதில் வந்து பாண்டவர்கள்கிட்ட மன்னிக்கும், பாண்டியர்கள்கிட்ட கௌரவர்கள் தோற்கிறார்கள் மன்னிக்கும், அதே வருது. பாண்டியர்கள்கிட்ட குரவ மன்னர்களை தோற்கிறாங்க. இப்போ அந்த பாண்டியர்கள்கிட்ட தோற்ற அந்த குரவர்கள், அப்போது அந்த காலத்தில் இருந்து என்ன ஒரு விஷயம்னா, ஒரு நாட்டில் ஒருவர் வந்து தோற்கடிச்சிட்டாங்கன்னா அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டில் இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் வென்றவர்கள் நம்மை வந்து அடிமைப்படுத்தி ஆளுவாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தில் அந்த நாட்டை விட்டு தோற்றவர்கள் வெளியேறுவாங்க. அப்படி பாண்டியர்கள்கிட்ட தோத்த குரவர்கள் வெளியேறி பல நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி புலம்பெயர்ந்த சொந்தங்கள் தான் உலகெங்கும் வாழக்கூடிய அத்துணை இஸ்லாமிய சொந்தங்கள். அவர்களோட பூர்வீகம் நம்மளுடைய தமிழ் தான். அவர்களுக்கும் மூத்த முதல் மொழி நம்மளுடையது தான். அவர்களுக்கும் ஆதி பாட்டன் சிவன் தான் கடவுள். என்ன ஒரு விஷயம்னா, இன்று வரைகளும் அவர்கள் வந்து உருவம் அறியாத அல்லா அப்படின்னு ஒரு தெய்வத்தை கும்பிட்றாங்க இல்லையா, அந்த அல்லா வேறு யாருமே கிடையாது, நம்மளுடைய ஆதிப்பட்டன் சிவன் தான். நல்லா ஒற்றுமை பார்த்திங்கன்னா, தமிழருடைய மெய்யில் ஒற்றுமைக்கும் இஸ்லாமியர்களுடைய மெய்யில் ஒற்றுமைக்கும் ஒன்றும் பார்த்திங்கன்னா உருவ வழிபாடு கிடையாது. அங்கேயும் உருவ வழிபாடு கிடையாது, நமக்கும் உருவ வழிபாடு கிடையாது. நமக்கு என்ன ஒரு உருவ வழிபாடுனா, சிவனுடைய உருவத்தை வச்சு நம்ம வழிபடலை, ஆனால் அவர் முன்னிறுத்தினா அந்த லிங்க வடிவத்தை வச்சு நம்ம வழிபடுறோம். உண்மையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் உருவ வழிபாடு கிடையாது, நமக்கும் உருவ வழிபாடு கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சிவனுடைய அந்த லிங்க வடிவத்தையும் இஸ்லாமியர்களுடைய புதைச்சி அந்த இடத்துல ஒரு வடிவம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு மாதிரியான வடிவத்தை உருவாக்குங்க, ரெண்டுமே ஒத்துப்போகும். இதுதான் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்குமான அந்த ஒற்றுமை, அந்த ரகசியம் இதுதான். என்னன்னா, ஒரே காரணம், ரெண்டுமே ரத்தம், ரத்த சொந்தம் தான். இஸ்லாமியர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியது ரத்த சொந்தம் தான். இதைத்தான் நாம் பல இடங்களில் சொல்லியிருக்கோம், இஸ்லாமியர்கள் எங்களுடைய ரத்த சொந்தங்கள், ரத்த சொந்தங்கள் அப்படின்னு. இதுதான் உண்மையான காரணம். என்பான உறவுகளே, இந்த விஷயத்தில் உங்களுக்கு முரண்பாடு இருந்தால் மறக்காம கருத்து தெரிவிங்க. இது எனக்கு புரியலப்பா, அது எனக்கு தெரியலப்பா, நீ சொல்கிறது பொய்ப்பா அப்படின்னா கருத்து தெரிவிங்க. இந்த காணொலி உங்களுக்கு புரிந்திருந்தால் விருப்பம் தெரிவிங்க. மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன், எதனால் வந்து இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கான தொடர்பு என்பதை நான் பகிர்ந்து கொண்டேன். மறுபடியும் சொல்கிறேன், என் இன சொந்தங்களுக்கு பக்ரீத்தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் விருப்பம் தெரிவிங்கள். முகத்திரை வழியிலேயே மறக்காம சஸ்கிரைப் பண்ணுறங்க. இது போன்ற ஒரு அரிய தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முகத்திரை கரிகாலன். நன்றி.